ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு மிஸ்டர் சன்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு இருக்கிற நம்ம வந்து டென்ட் எப்படி மேக் பண்றது அப்படின்றத நீங்க பாக்க போறீங்க. நிறைய பேர் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, டென்ட் எப்படி மேக் பண்றது ப்ரோ, பர்மனண்டா ஒரு டென்ட் எப்படி மேக் பண்றது, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து வந்திருந்தது. அதை தொடர்ந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி வந்து ஒரு டென்ட் ஹவுஸ் வந்து மேக் பண்றது அப்படின்றத நீங்க பாக்க போறீங்க. சோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஓகே. இந்த டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது பிவிசி பைப் வச்சு தான் செய்ய போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி பிவிசி பைப் வச்சு செய்யலாம், அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தை மட்டுமே வச்சு வந்து நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு பிவிசி பைப் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி நீளம் இருக்கும். அந்த 10 அடி நீளக்கு பெரிய பிவிசி பைப்பை இந்த மாதிரி ஆர்ச்சி ஷேப்பில் வந்து வளைச்சி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்னர்லாம் எல்லை வந்து மாட்டி, குறுக்க வந்து இன்னொரு பைப் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எந்த லென்த்துக்கு நம்ம வந்து ஹவுஸ் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடியும் அகலம் வந்து 5 அடி அகலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டென்ட்டு ஹவுஸ் வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ பிவிசி பைப் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கட்டுறேன். ஸோ செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத விட இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றத. ஸோ ரொம்ப வளவலை நான் பேச விரும்பல. ஸோ நீங்களே வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கிட்டத்தட்ட நம்மளை டென்ட் வந்து கம்ப்ளீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் வந்து பிவிசி பைப்பு மரம்லாம் போட்டு நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கட்டியாச்சு. அண்ட் எப்படி இப்படிலாம் கட்டியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் பிவிசி பைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெறும் 3/4 இன்ச் வெறும் ரொம்ப வந்து லேசான பைப்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்கான பைப்போ இல்லை வந்து 1 இன்ச் அந்த மாதிரி பைப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லாவே வந்து நம்மளோட டென்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா மரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். கீழே இருக்க அந்த பாக்ஸ் ஃப்ரேம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருப்பேன், மரத்தை வச்சு கட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் பத்தலை, பிவிசி பைப் வந்து வளைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து ஸ்ட்ராங் பத்தாதனால, ஸ்ட்ராங் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மரம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடிக்கு இந்த ஆர்ச்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி பைப்பை வச்சு வந்து கட்டியிருக்கோம். அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் இதை செய்யும்பொழுது இந்த பிவிசி பைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா, நான் வந்து சிம்பிளாக இப்படி பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட்காக நான் வந்து இந்த லேசான பைப் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் வந்து இதை செய்யும்போது நல்லா தின்னான பைப்பு 1 இன்ச் பைப் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அண்ட் பிவிசி பைப்பை காட்டிலும் மரத்தை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு செஞ்சால் கூட அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து ஃபைனலாக வந்து மேலே மட்டும் நம்ம எல்லாத்தையும் கூரை மட்டும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம டென்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே அந்த வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். நம்மளோட டென்ட் ஹவுஸுக்கு மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12x15 சைஸில் பெரிய சைஸ் படத்தை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வாங்கி இந்த டென்ட் ஹவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாக்குள்ளே வரும். அண்ட் அந்த பிவிசி பைப்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சுன்னா அது ஒரு 200-250 வரும். டோட்டலாக ஒரு 500 ரூபாக்குள்ளே வந்து இந்த டென்ட் ஹவுஸ் நீங்கள் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த கவருக்குல இந்த படத்தை வந்து நம்ம டென்ட்டுக்கு மேலே ஃபுல்லாக போட்டு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இந்த படத்தை எனக்கு கரெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த சைஸில் பண்ணிங்க அப்படின்னா இந்த 12x15 இந்த சைஸ் படத்தை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பண்ணியிருக்க இதே சேம் கான்செப்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து ஓகே தான். நீங்கள் சின்னதாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டென்ட் ஹவுஸ் நீங்களும் இதை நான் இப்போ பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் வந்து காற்றடிக்கிற சமயம் நம்மளோட டென்ட் வந்து காற்றுல பறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வெயிட் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம டென்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுற்றிலும் ஒரு 4 செங்கல்களை வச்சு அதில் வந்து அதோட சேர்த்து நம்ம டென்ட் வந்து 4 சைடும் கட்டி வச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்துருக்கும். அண்ட் இப்போ இந்த படம் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லுமே கரெக்டாக வருது. நம்ம ரெடி பண்ண அளவுக்கு இந்த படம் கரெக்டாக வந்துருக்குது. பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லாத்தையும் இந்த மாதிரினா டைட் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து கட்டி வச்சுக்கிறோம். கட்டிட்டோம் அப்படின்னு நம்மளோட டென்ட் ஹவுஸ் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட டென்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் வந்து நம்ம வந்து டென்ட் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்துருப்பீங்க ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உள்ளே உங்களுக்கு காட்டுறேன் நான், வாங்க லெட்ஸ்கோ. அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சன்சிட்டி ஆஃபீஸ், மினி குட்டி சன்சிட்டி ஆஃபீஸ் பார்த்துக்குள்ள நம்ம வந்து போக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். வாங்கப்பா உள்ள வாங்க. கமான் கமான் வெல்கம்.
ஓகே, இதுதான் நம்மளுடைய குட்டி ஆபீஸ் சன்சிட்டியோட குட்டி ஆபீஸ். நம்ம இப்ப ரெடி பண்ண இந்த சிம்பிளான டென்ட் சொன்னீங்க கேட்டதுனால ரொம்பவே ஈஸியா வந்து சிம்பிளா வந்து இதை மேட் பண்ணிருக்கேன். அண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத உள்ள வந்து நல்லா பாருங்க. சோ நம்மளோட டேபிள் அங்க இருந்த டேபிள் அதுக்கு உள்ள வந்து நான் போட்டிருக்கேன், லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து தாராளமா உட்காரலாம் இதுக்குள்ள. சோ வந்து சிம்பிளா வந்து நான் மேட் பண்ணிருக்கேன். உங்களுடைய யூசேஜ் எவ்வளவோ, உங்களுக்கு எவ்வளவு பெருசா வேணுமோ, இந்த சேம் கான்செப்ட்ல நீங்க வந்து எவ்வளவு பெருசானா நீங்க வந்து செஞ்சுக்கலாம், ஓகேங்களா. அண்ட் வந்து இப்போதைக்கு உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிக்கிறதுக்காக இந்த சின்னதாக வந்து அழகா வந்து மேட் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த விஐபி ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேர் கம்ஃபர்டபுளா வந்து உட்காந்து, இப்ப நானே வந்து இதுல ஒர்க் பண்றேன்னா தாராள உள்ள உட்காந்து ஒர்க் பண்ணலாம். இல்ல நீங்க படிக்கிறதா இருந்தா கூட உங்களுடைய மாடியில கூட இந்த மாதிரி ஒரு சின்னதா டென்ட் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள உட்காந்து கூட நீங்க தனியா வந்து படிக்கலாம். ரொம்பவே ஜாலியா வந்து இருக்கும். அதான் வந்து இம்பார்ட்டன் விஷயம். கலர் வந்து பாத்தீங்கன்னா டென்ட்டுக்கு வந்து டென்ட் ஹவுஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவையான கலர் எந்த கலர் வேணும்னா நீங்க வந்து இந்த பேப்பர் வந்து நீங்க வாங்கி போட்டுக்கலாம், ஓகேங்களா. சோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மழை பெஞ்சாலும் ஒழுகாது. சோ என்ன சொல்றது, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா மேல இடிக்காத அளவுக்கும் கரெக்டா வந்து நம்ம வந்து மேட் பண்ணிருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, சோ ஒன்ஸ் உள்ள நல்லா பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்படிதான் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய் வந்து போட்டிருக்கேன். என்னோட டேபிள் லேப்டாப் எல்லாம் அதை எடுத்து இங்க வச்சிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு சேர் வந்து போட்டிருக்கேன், அவ்வளவுதான், ஓகேங்களா. எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள வர மாட்டீங்க, நீ மட்டும் திறந்து பாக்குறீங்க. This is bro. Bro, hi. 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 Okay. And இதான் நம்மளுடைய டென்ட், ஓகேவா. சோ அவ்வளவுதான். இதுக்குள்ள இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். லைட்டா வெயில், நல்லா வெயில் அடிக்கும் போது, அதாவது என்ன சொல்ற, மதியானம் 12 மணி அந்த மாதிரி வந்து நல்ல வெயில் அடிக்கும் போது உள்ள இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் இப்ப எனக்கு அனத்துற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது. மேபி நைட் டைம் அண்ட் மார்னிங் டைம் வந்து இதுக்குள்ள வந்து நம்ம உட்காந்துக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா நம்ம படதா தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து வெயில் வந்து பேப்பர் தானே, ஸோ அப்படியே நமக்கு தாண்டி இங்கே வரைக்கும் வெயில் அடிக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம லைட் செட்டப் பண்ணிக்கலாம், ஃபேன் என்ன வேணா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து சின்ன வயசில் நானும் வீடு கட்டிலாம் விளாண்டுருக்கேன். அண்ட் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். நம்மளோட டென்ட் ஹவுஸாக தான், இவ்வளோதான். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோ, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ எல்லாரும் ஃபுல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதான் நம்மளோட டென்ட் ஹவுஸ், ரொம்ப சிம்பிளா ஈஸியா வந்து நம்ம வந்து மேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணிட்டு வீடியோ மறக்காம ஒன்று மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ உங்களுக்கு மீண்டும் பார்க்க வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சன்சிட்டி.